வணக்கம். தொட்டால் சிணுங்கி, தொட்டவுடன் சிணுங்கிக் கொள்ளும், அதனால் தொட்டால் சிணுங்கி. இன்ஃபேக்ட் இட் இஸ் ரிஃப்ளெக்டிங் தி கிராவிடேஷனல் வேவ் ஃபோர்ஸ் இன்வென்டட் பை ஈன்ஸ்டன் The greatest of great scientists is reflecting here. Do you believe? எதை எடுத்தாலும் நம்ம நாட்டில் சித்த வைத்தியத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, துவையலாக சாப்பிடு, கஷாயமாக போட்டு சாப்பிடு, மருந்தாக சாப்பிடுவாங்க. ஒன்றுமே புரியலைன்னா இது மாந்திரிகத்துக்குள்ளது, மந்திரவாதிகளுடைய மருந்து என்றெல்லாம் இதற்கு ஒரு பட்டம் சூட்டி விட்டுவார்கள். உண்மை என்னவென்றால், கோடிக்கணக்கான நட்சத்திரங்களிலிருந்து புறப்படக்கூடிய ஒரு சக்தியை கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு ஈர்ப்பு விசையின் மூலம் சேமித்து வைத்திருக்கிறது கிராவிடேஷனல் வேவ் ஃபோர்ஸ். இந்த கிராவிடேஷனல் வேவ் ஃபோர்ஸ் ஒரு ரயிலை இயக்கக்கூடிய சக்தி இந்த அளவிற்கு இதில் அடங்கியிருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? ஒரு ஏரோப்ளேன், ஒரு ராக்கெட் இவற்றையெல்லாம் இயக்கக்கூடிய ஒரு சக்தி இதில் இருக்கிறது என்று சொன்னால் இன்று நம்புவீர்களா? இன்று நம்ப மாட்டீர்கள், ஆனால் என்றோ ஒரு நாள் நீங்கள் நம்புவீர்கள். இப்போது நீங்கள் நம்புவதெல்லாம் இது மந்திரவாதிகளுடைய மருந்து என்பதுதான். இதை நாம் இப்போது எதற்கு பயன்படுத்துகிறோம் என்றால், அனைத்து தோல்வியாதிகளுக்கும் பயன்படுத்துகிறோம். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பெண்மை குறைவு, ஒரு ஆணிடம் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள் இல்லாமலே போகும். அவர்களுடைய மறைவிடங்கள் எல்லாமே பெண்மைக்குரிய அமைப்பில் அமையாது, அவர்களுக்கு கருத்தரிக்காது. அப்படி கருத்தரித்தாலும் கரு நிற்காது. ஏன் நிற்காது என்றால், இந்த இரத்த ஓட்டம் இருக்கிறதே இது பூரா உடைந்துவிடும். ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இரத்தம் பரவாது. இதற்கு இப்போது சொல்லுகின்ற காரணமெல்லாம் அயோடின் இல்லை, அயன் இல்லை, ஸோ டபுள் ஃபோர்டிஃபைடு சால்ட் ஹெல்ப்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த டபுள் ஃபோர்டிஃபைடு சால்ட்டு செய்யக்கூடிய வேலையெல்லாம் இதன் அருகில் நீங்கள் சிறிது நேரம் உட்கார்ந்திருந்தாலே செய்துவிடும். இப்படி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்டர்ஸ் இன்டு யுவர் நோஸ். Gravitational force enters into your nose. From nostril it enters into your lungs. From lungs it enters into your bloodstream. This is the latest science. You grow it in a garden. You sit there 5 hours patiently. The gravitational force travels to you. You watch this flower. Entirely a different one. The antenna is there, and each and every part of this flower contains antenna. You closely watch this flower, very closely watch this flower. Each and every part, like a human hair, nano hair, nanoparticle fiber, contains very minute micro to micro antenna. What is the function of this antenna is force it attracts. So the first remedy of this plant is it is very important for research of human being. First reproductive organization is removed, set right. The second one is the erection problem of male. Male attracts female, female attracts male. So this is the basic science that it the herb helps. Do you believe? First believe it. So Thottal Sinningi. Thottal Sinningi has sensitive powers. How it got the sensitive powers? The sensitive powers is not only is obtained from the sun or solar system, above all the other systems also traverse.
here. So a rare medicine available in South India. யாருடைய கண்ணிற்குமே சரியாக படாமல் இதை பற்றி பாட புத்தகங்களில் மட்டுமே படித்து பேட்டனை படித்து பெரிய மேதைகளானவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இதை சிறிது கூட திரும்பி பார்ப்பதில்லை. திரும்பி பார்த்தால் என்ன நடக்கும் என்றால், கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு கரு தரிக்கவில்லை, எனக்கு கரு தங்கவில்லை என்ற நிலை முதலில் மாறிவிடும். பெண்மை பூர்த்துவிடும், மார்பு சரியாக அமைந்துவிடும், வெஜினா சரியாக அமைந்துவிடும், ஆணை தேடி ஓடும். அதுதான் இது மாந்திரிகருடைய மாந்திரக்கோல் என்பார்கள். பெண்களை வசியமாக்கும் வசிய மருந்து. ஸோ டூ திங்ஸ் இட் செட் ரைட் த டிஃபெக்ட் காஸ்ட் பை அயோடின், இட் செட் ரைட் த டிஃபெக்ட் காஸ்ட் பை அயன் அண்ட் கெட் ஸ்வீ சி த கலர். ஃபஸ்ட்டு யூ சி த கலர் ஆஃப் திஸ் பிளான்ட். A green is dark green is blue. Dark green is blue contains all nutrients. That is the first point. You take this leaf as pollutus or thoyal. 1 gram or 2 gram daily. You get the defects rectified. சொன்ன யாரா நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. இது புள்ள போடுறதுக்கு மருந்து அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் ரெண்டு நாள் அரைச்சி கால் பிடி அரைப்படி குடிச்சு பழப்பீங்க, ஒன்றும் செவாய்க்கிட்டு இருக்காது. இது அப்படி இல்லை தம்பி, குழந்தைக்கு மூச்சு போகாது, ஆஸ்மா இளம் ஆஸ்மானு டாக்டர் சொல்லிடுவார். இதை இப்படி தொட்டு குழந்தை முகத்தில் இப்படி தடவுனீங்கன்னா குழந்தைக்கு மூச்சு போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் இதை மந்திரவாதியினுடைய மருந்துங்கிறார். உங்களுக்கு ஆஸ்மாவா? சரியாக மூச்சு போக மாட்டேங்குதா? தொட்டு தொட்டு முகந்து பாருங்கள். முகந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மா போயிடலாம், ஏன்னா ஆஸ்மா போயிடும். ஸோ மைனூட் டிசீசஸ், சாதாரண நோய்களுக்கு பாக்டீரியாக்களுக்கும் வைரஸ்களுக்கும் அடங்காத நோய்கள் எல்லாம் இதற்கு அடங்கும் என்பது தான் உண்மை. அதனால் தோஸ் ரிசர்ச் சென்டர்ஸ் ஆன் சித்தா ஆயுர்வேதிக் யுனானா, தோஸ் ரிசர்ச் அண்ட் சென்சிட்டிவ் மெடிசன்ஸ், பெஸ்ட்ரூ யுவர் பர்சனல் அட்டன்ஷன் ஹியர் ஆன் மாடிஃபைடு வே. ஸோ தொட்டால் சிணுங்கி, இதை நான் இப்போ தொடுகிறேன் பாருங்கள், எல்லாமே அடங்கி போயிடும், எல்லாமே இலையெல்லாம் சுருக்கிக்கிடும். இங்கே பாருங்கள், அப்படி இருந்ததே தெரியாது, இப்படி ஒரு இலை இருந்ததே இங்கே தெரியாது, எல்லாம் அடங்கிட்டு. ஏன் அப்போ என்ன நடக்கிறது என்றால், இது யாருக்காக காத்து வைக்கிறது? இந்த இலைகளை எல்லாம் விரிந்து அழகாக இருந்ததெல்லாம் எங்கு போச்சுது என்று தெரியவில்லை. இந்த மலர் மட்டும்தான் இருக்கிறது, இலையெல்லாம் இல்லை, எல்லாம் வந்து அடங்கி போச்சு. அப்படின்னு யாரோ ஒருத்தருக்காக காத்திருக்கிறது இந்த இலை. பொதுவாக இலைகள் எல்லாம் ஆடு மாடுகள் மேய்வதற்கு தகுதியான அளவிலே இலைகள் இருக்கும். ஆனால் இந்த இலைகள் எதுவுமே ஆடு மாடுகள் மேய்வதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அப்படியானால் இந்த இலைகள் எதை நோக்கி தவம் இருக்கிறது என்றால், இந்த புவியை காப்பதற்கு இந்த இலை தவம் இருக்கிறது. இதை நோக்கி வருவதோ கதிர்கள், gravitational wave force energy that purifies all diseases. இதோடு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு இதை நீங்கள் நம்ப வேண்டுமென்றால், ஈன்ஸ்டனுடைய தீசிஸ் நடைமுறைக்கு வருவதற்கு எப்படி 100 ஆண்டு ஆச்சோ, அதே மாதிரி நான் சொல்லுகின்ற இந்த தீசிஸ் நடைமுறை வருவதற்கு இன்னும் 100 ஆண்டுகள் ஆகலாம். ஏனென்றால் உங்களுடைய அறியாமை. நீங்கள் என்ன செய்வீங்க? புள்ள பிறல, புள்ள கிடைக்கல அப்படின்னா புள்ள வரம் தேடி கோயிலுக்கு போவீங்க. அதுக்கு என்ன அடுத்தது என்ன செய்வீங்க? தவம் இருப்பீங்க. அதுக்கு அடுத்தது என்ன செய்வீங்க? காப்பு கட்டுவீங்க. அதுக்கு அடுத்தது என்ன செய்வீங்க? டாக்டர்கிட்ட போவீங்க. அவன் என்ன செய்வான்? அங்கங்கே ஆப்ரேட் பண்ணி அங்கங்கே செய்ய வேண்டியது செய்து வேற ஒரு விந்து அனுபவம் உள்ள சட்டமே வந்தது சரகோட் பேபிக்கு. வேற ஒரு தாய் உங்களுக்கு, உங்களுக்கு வேற ஒரு தாய் பிள்ளைய வளர்த்து கொடுப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் சயின்ஸை வந்து நம்புகிற நீங்கள் இதை நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. அதனால் இது இன்னும் 100 ஆண்டுகள் ஆகும். ஆனால் இதை பற்றி சித்தர்கள் முன்பே அறிந்திருந்தார்கள், முன்பே தெரிந்திருந்தார்கள். ஆக அறிந்த மருந்து தெரிந்த ஒன்று நம் நாட்டிலே மிக தாராளமாகவும் ஏராளமாகவும் கிடக்கிறது. தோஸ் இன்வால்வ் இன் ரிசர்ச், அட்வான்ஸ் ரிசர்ச், கைண்ட்லி பெஸ்ட் யுவர் அட்டன்ஷன். Whether gravitational force is there,
I say that it has rocket power. I say that it has pulling power of a train. I say it has a pulling power, playing power of a player. I say it is the pulling power of all universe. இன்னொரு யூனிவர்ஸை பக்கத்தில் கூட்டிகிட்டு வரும் உனக்கு தெரியாமல். இந்த சூரிய மண்டலத்திலிருந்து அடுத்த மண்டலத்துக்கு என்ன நடக்குதுன்னு இதுக்கு தான் தெரியும். அடுத்த மண்டலத்தில் யார் யார் போய்கிட்டு இருக்காங்க, வந்துக்கிட்டு இருக்காங்க, அங்கே என்ன பாஷை பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு இதுக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ த அட்வான்ஸ் சயின்ஸ் இஸ் லையிங் இன் திஸ். இட் இஸ் நாட் ஓன்லி எ மெடிசன் ஐடென்டிஃபைட் பை சித்தாஸ், இட் இஸ் வெரி 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 கோஸ்ட்லி ரிசர்ச் ஒன். So you see, identify the color of this herb. First of all, you understand the color. Then only you can believe me. A rare color, not available in any plant. So you have it with you, you use it with you, and find a solution and believe it that it is a rare medicine, total sinning ye. Thank you. அன்புள்ள நண்பர்களே, மேலும் இதை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வீர்கள் என்று நம்பி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.